இனிய காலை வணக்கம். நம்ம எல்லாரும் நினைக்கிற ஒரே விஷயம்தான், நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருது, நமக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது, நாம் மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டு இருக்கோங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதில் தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, அவங்கவுங்க அனுபவிக்கக்கூடிய இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் அவங்கவுங்க செய்யக்கூடிய கர்மா செயல்கள் தான் காரணம் அப்படிங்கிறது. தமிழில் ஒரு மூதுரை உண்டு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் சொல்லுவான். நாம் செய்யக்கூடிய செயல்களால் நமக்கு இன்பங்களோ இல்லை துன்பங்களோ விளைவுமே தவிர யாரும் நமக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்னதான் வழி அப்படின்னு யோசிக்கும்பொழுது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போகிறது ஒரு ஒரு நிலை, அது முதிர்ந்த நிலை. ஆனால் அதுக்கு தயார்படுத்திக்கிறதுக்காக நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்கு சில விஷயங்களை நாம் பயிற்சி எடுக்கணும். என்னுடைய குருநாதர் என் தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கதையை உங்களுக்கு சொல்லி அந்த கதையின் மூலமாக இதற்கு வழியை சொல்ல முயற்சி பண்ணுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு தெரியுது. ஒரு சமயத்தில் ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ஏதோ பழத்தை சாப்பிட்றதுக்காக ஆசைப்பட்டார். பழத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். கொண்டு வந்தவங்க அந்த சீவரத்துக்கு ஒரு கத்தியையும் கொடுத்தாங்க. அந்த பழத்தை அவரை சீவும் பொழுது அந்த கத்தியினுடைய கூர்மையின் அதிகம் கூர்மையாக இருந்ததால் தன்னுடைய கையில் சிறு பகுதியை, விரல் சிறு பகுதியை அந்த கத்தி சேர்ந்து அறுத்துருது. அதற்கு வேதனைப்பட்ட அரசன் வழியாக திருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த மந்திரி ஒருத்தவர் எழுந்திருச்சு, அதற்கு முன்னால் இன்னும் சில விஷயங்களை சொல்லணும், அங்கே இருந்த மற்றவங்கள் எல்லாம் இந்த கத்தியை யார் செஞ்சது, இந்த கத்தியை செஞ்சவனுக்கு சிறை தண்டனை கொடுக்கணும், இந்த கத்தியை எவ்வளோ ஷார்ப்பாக செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சில பேரும், அந்த கத்தியை ஏன் அரசர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியாட்களை சில பேரும், இப்படி அவங்கவுங்களுக்கு யாரெல்லாம் குறை சொல்ல முடியுமோ எல்லாரையும் குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போது ஒரே ஒரு மந்திரி மட்டும் எழுந்திருந்து, மன்னரே கவலைப்படாதீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த காயம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு, அதுவும் ஒரு நன்மைக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையோடு சேர்த்து அவர் ஆறுதல் சொல்லும்பொழுது அரசருக்கு கடும் கோபம். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அதுவும் ஒரு நன்மைக்கு அப்படின்னு. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அந்த காலத்தில் அரசர்களுக்கு வந்து யாருமே உசத்தி தெய்வ நிலைக்கு உயர்த்தி தான் பேசணுமே தவிர யாரும் அரசர்களை இது பண்ண மாட்டாங்க, குறைத்தோ இல்லை சரிசமமாகவோ பேச மாட்டாங்க. இவர் வந்து அதுவும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லுது, அவர் பட்ட காயத்துக்கு காயம் நன்மை அப்படிங்கிற பொருளை அந்த அரசர் எடுத்துக்கிட்டதால, ஏண்டா நான் காயப்பட்டு ரத்தத்தில் அவஸ்தப்படுற வழியில் அவஸ்தப்படும் பொழுது அதை நன்மைன்னு சொல்கிறியா, இவனை பிடிச்சி சிறைச்சாலையில் அடை, வர்ற அமாவாசை நாளில் சிறைச்சேதம் பண்ணுங்க. சிறைச்சேதம் அப்படின்னா தலையை கொய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க, தண்டனை அப்படின்னு. இதை கேட்டதுக்கப்புறம் அந்த அரசன் உடனடியாக அந்த அந்த மந்திரி உடனடியாக எல்லாம் நன்மைக்கு, அதுவும் ஒரு நன்மைக்கு தான் அரசரே, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு காவலர்கள் கூட சிறைக்கு போகிறார்.
இவருக்கு சின்னதாக ஒரு எனக்கு அடிபட்டது நன்மைன்னு சொன்னான், அவனுக்கு தண்டனை கொடுத்ததும் நன்மைக்கு அப்படிங்கிறானேன்னு சொல்லிட்டு சின்ன குழப்பத்தோடு அதை மாற விட்டுட்டார் அந்த அரசர். அதுக்கப்புறமா சில காலங்களுக்கு அப்புறம் தன்னுடைய காயங்களெல்லாம் ஆறினதுக்கப்புறம் வேட்டைக்காக ராஜாக்கள் கிளம்புவது அந்த காலத்தில் ஒரு மரபு. அங்கே இருக்கக்கூடிய காட்டு மிருகங்களை தனியாக நின்று வேட்டையாடி ஜெயிப்பது அவங்களுடைய வாடிக்கையாக இருந்தது அந்த காலத்தில். அப்படி ராஜா வேட்டைக்கு கிளம்புறார், கூடவே சில மந்திரிகளும் போவாங்க, மந்திரிகளோ தளபதிகளோ இப்படியெல்லாம் கூட சில பேர் மட்டும், பெரும்படை இல்லை, சில பேர் மட்டும் போவாங்க. அப்படி போகிறச்சே ஒரு மிக கடுமையான வனாந்திரம், காடு, அடர்ந்த காடு, காட்டுக்கு உட்பகுதியில் தான் மிருகங்கள் இருக்கும் அப்படிங்கிறதால இவங்க காட்டுக்கு உட்பகுதியில் போயிடுறாங்க. அங்கே சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் இவங்களுடைய அரசர் கூட போனவங்க எல்லாம் வழி மாறி தனித்தனியாக பெரிய சூழ்நிலை வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய வனவாசிகள், அதாவது காட்டுவாசிகள் கூட்டம் வந்து இந்த அரசரை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா அரசர் அந்த காட்டுவாசிகளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. நல்ல உடல்வாகு பொருந்திய மனிதர்கள் யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்களுடைய வனதேவதைக்கு அவங்க பலி கொடுக்குற பழக்கம் அவங்களுக்கு இருந்தது. இந்த ராஜாவை பார்த்த உடனே சொல்ல வேண்டாமே ராஜானா அப்படி அவ்வளோ அழகு பொருந்தியவராக பல 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 பலன் இருக்கும்போது அவங்களுக்கு முதல்ல தோணுனது நம்ம வனதேவதைக்கு பலி கொடுக்கலாம் அப்படின்னு தான். அவர் அப்படியே கட்டி கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் பலிக்கான ஏற்பாடுகள், பூஜைகள் எல்லாம் அவங்க செய்கிறாங்க. அப்போது அந்த வனவாசிகள், காட்டுவாசிகளினுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவர் வந்து சோதிக்கிறார். இந்த பலி சாஸ்திரத்தில் ஒரு நியதி அவங்க சொல்லியிருக்காங்க, அது பழைய காலத்தில் இருந்ததுன்னு நம்மளுடைய சான்றுகள் சொல்லுது. அங்கத்தில் அதான் உடம்பில் மச்சம் இல்லாமல் இருக்கணும், உடம்பில் எந்த பாகங்களும் பின்னம் அதான் சொல்லக்கூடிய ஊனம் இல்லாமல் இருக்கணும், இப்படியெல்லாம் சில நியதிகளை, வழிமுறைகளை அந்த பலி கொடுக்குறவங்க வகுத்து வச்சுருந்ததால் அந்த தகுதிக்கெல்லாம் இந்த மானிடன் சரியாக இருக்கானா அப்படின்னு சோதனை பண்ணுறதுக்காக அந்த வனவாசிகளுடைய குரு வந்து இவருடைய அங்கத்தை சோதனை பண்ணும்பொழுது அப்போதான் அவருடைய விரல் கொஞ்சம் துண்டுபட்டு இருப்பது தெரிய வருது. ஆனால் பாவிகளா, இப்படி ஒரு பின்னமான உடம்பை வனதேவதைக்கு பலி கொடுத்து பாவம் பண்ண துணிஞ்சிட்டிங்களேடா, சரியாக பார்க்க மாட்டீங்களாடான்னு சொல்லி இவருடைய பின்னத்தை பார்த்த அந்த குரு இவரை முதல்ல கொடுமை காட்டை விட்டு வெளில துரத்தி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவை விடுதலை செய்ய சொல்கிறார். அப்போ தான் அந்த அரசனுக்கு உரைச்சது, அந்த காயத்தால், அந்த சிறு காயத்தால் அவருடைய உயிர் தப்பிச்சது அப்படிங்கிற எண்ணம். நேராக அந்த வனவாசிகள் கொண்டு வந்து அவரை காட்டிலேருந்து வெளியே எடுத்து கொண்டு கொண்டுட்டு ஓடி போயிட்டு நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. இவர் தப்பிச்சா போதும்னு வெளியில் வரும்போது ஒரு சில காவலர்கள் வழியில் பார்த்து இவரை அழைச்சிக்கிட்டு வந்து அரசாங்கத்தில் நாட்டில் சேர்த்தாங்க. அவர் வெளியில் ஒரு நாட்டுக்கு வந்தவுடனே முதல் வேலையை அந்த சிறையில் அடைச்ச அந்த மந்திரியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ தான் ராஜாவுக்கு உண்மையாகவே உரைச்சிது, அந்த வலியினுடைய அந்த அன்னைக்கு பட்ட அந்த ஊனத்தினுடைய பயனாகத்தான் நாம் இன்னைக்கு உயிர் தப்பித்தோம். அன்னைக்கு அந்த மந்திரி சொன்ன அதுவும் நன்மைக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய உண்மையான பொருளை அரசன் உணர்ந்தார், உணர்வுபூர்வமாக உணர்ந்ததால அந்த
மந்திரியை அழைச்சிட்டு வந்து மந்திரி கொடுத்த தண்டனையை நிவர்த்தி பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். எப்பா எனக்கு நன்மை அப்படின்னு சொன்னேன், நான் உயிர் தப்பிச்சு வந்துட்டேன் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் ஒன்று உனக்கு தண்டனை கொடுக்கும்போது அதுவும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனியே அரசு, நன்றி சொல்லிட்டு போனியே மந்திரியே, அந்த அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிற, அதனால் உனக்கு என்ன நன்மை விளைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறார். அதுக்கு அந்த மந்திரி, ராஜா ஒருவேளை நீங்கள் காட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களை கூடவே தான் நானும் வந்திருப்பேன், ஏன்னா பொதுவாக மந்திரிகளில் மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன வரும்பொழுது நான் மட்டும் உங்களை தொடர்ந்தே வர்றது வழக்கமாக வச்சுருக்கேன், கட்டாயம் உங்களை பிடிக்க அதே வனவாசிகள் கூட்டம் என்னையும் சேர்த்து பிடிச்சிருப்பாங்க, எனக்கு உடம்பில் மச்சம் இல்லை, எனக்கு உடம்பில் எந்த பின்னமும் இல்லை, உங்களை விட்டுட்டு என்னையும் அவங்க பிடிச்சி பலி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நான் சிறைச்சாலையில் அனுப்பலைன்னா என் உயிரும் சேர்ந்து என் உயிர் போயிருக்கும், அதனால் நான் என் உயிர் போகாமல் காப்பாற்றினது நான் சொன்ன அந்த வார்த்தையும் அதனால் உங்களுக்கு வந்த கோபமும் அந்த கோபத்தால் நீங்கள் கொடுத்த தண்டனையும் அந்த தண்டனையால் நான் பெற்ற என் உயிரை காப்பாற்றிக்கிட்ட எனக்கு கிடைச்ச வாய்ப்பாக தான் நான் கருதுனேன், அதனால தான் இதை வந்து அதுவும் நன்ற நல்லதுக்கு அப்படின்னு சொன்னேன் நீங்கள் தண்டனை கொடுக்கும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி சொல்கிறார். அந்த அரசன் கிட்ட அந்த மந்திரியினுடைய மதி யுகத்தையும் அந்த மந்திரியினுடைய அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் அதை தான் நாம் இன்னைக்கு கற்றுக்கணும். எந்த விஷயங்களுமே நான் முன்னமே சொன்ன மாதிரி நடக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டுமே நடக்குது, அந்த காரணம் இப்போதைக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கட்டாயம் இதனுடைய பலன் ஒரு சில காலங்களில் முடிவில் நமக்கு தெரிந்தே தீரும். இங்கே ரெண்டே விஷயம்தான், பொறுமையும் நம்பிக்கையும் அது மட்டும்தான் நமக்கு வேணும், இதை தான் நம்மளுடைய ஆன்மீகமும் சொல்கிறது. எங்கே பொறுமையும் எங்கே நம்பிக்கையும் இருக்கிறதோ அங்கே இறைவன் பரிபூர்ணமாக குடிகொண்டு தன் இறையாற்றலை நிரூபித்து கொண்டே இருப்பார். நம்ம நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு, இன்றைக்கி நம்ம கொள்ளை நோயான கொரோனாவில் அவதிப்பட்டுட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே முடங்கி பொருளாதாரம் முடங்கி நம்மளுடைய எல்லா விதமான சுதந்திரங்களும் கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தோன்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் இதனுடைய பிரதிபலன் என்ன அப்படின்னும்பொழுது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஓய்வுன்னு எடுத்துக்கலாம். ஓய்வுக்கப்புறம் பன்மடங்கு உழைப்பை நாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். கிட்டத்தட்ட எல்லாருமே எப்படா வேலைக்கு போவோம் அப்படிங்கிற நிலைமையில தான் நாம் காத்துட்டுருக்கோம், எப்படா வேலை செய்வோம் அப்படிங்கிற நிலைமையில தான் காத்துட்டுருக்கோம், எப்போ பழைய வாழ்க்கை நமக்கு திரும்பும் அப்படிங்கிறதான் காத்துட்டுருக்கோம். இன்னும் என்னென்ன அற்புதங்கள் என்னென்ன விஷயங்கள் பின்னால் கடவுள் குளிச்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கொரோனாவும் ஒரு நன்மைக்கு அப்படின்னு எடுத்துப்போம், இந்த பொது முடக்கமும் ஒரு நன்மைக்கு அப்படிங்கிற விஷயத்தில் எடுத்துட்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க எல்லாம் உள்ள எம்பெருமான் விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து இந்த சிறு உரை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரு மகிழ்ச்சியோடு பெரு ஆனந்தத்தோடும் நிறைவு செய்கிறேன். ஸ்ரீ குருப்பியோடமாக அருகி போகும்.